தமிழ் திரையுலகில் பிரபல நடிகர்களுக்கென்று கடந்த பல ஆண்டுகளாக சரியான அளவில் மார்க்கெட் உண்டு. அந்த அடிப்படையில் தளபதி விஜயனுடைய படங்கள் தற்போது தமிழ் திரையுலகில் பரபரப்பாக பேசப்படுவது மட்டுமல்லாமல் வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றியும் பெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் தளபதி விஜய் மற்ற மாநில மொழிகளிலும் தற்போது அவர் அதிக கவனம் செலுத்துவதற்கு ஏராளமான காரணங்கள் உண்டு. தெலுங்கில் தற்போது அவரது படங்கள் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் நல்ல வசூல் ஆவதே இதற்கு காரணம். அவருடைய தற்போது சில மாதங்களுக்கு முன்பு வெளியான மாஸ்டர், பிகில், தெளியானா போன்ற படங்கள் தெலுங்கு மொழியில் 20 கோடிக்கு மேல் வசூல் வந்ததே தளபதி விஜயனுடைய கவனத்தை தெலுங்கு ரசிகர்கள் மீது திசை திருப்புவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. இதனை மனதில் வைத்துக் கொண்டுதான் தெலுங்கு ரசிகர்களை கவரும் வண்ணம் அவருடைய நடவடிக்கைகளும் அவருடைய படத்தினுடைய வெற்றியும் அமைந்திருக்கிறது என்கின்றார்கள் சினிமா துறை பார்வையாளர்கள். கடந்த 30 ஆண்டுகளாக இருந்து வந்த ரஜினிகாந்தினுடைய சாதனையை சமன்படுத்தும் விதமாக தளபதி விஜய் தனது படங்களின் வெற்றியும் அவருடைய வசூல் சாதனைகளும் முண்டியடித்துக் கொண்டு வருவதையும் நாம் இங்கே காண முடிகின்றது. 1974 பின்பு இதுவரை ரஜினிகாந்து கொண்டு இருக்கக்கூடிய வசூல் சாதனையை யாரும் தொட முடியாது. அந்த அளவிற்கு ஒரு வெற்றி நாயகனாக 70 வயதிலும் திரு ரஜினிகாந்த் இருந்து வருகிறார். அவரது சாதனையின் அடிப்படையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் திரு ரஜினிகாந்த் ஒரு படத்திற்கு 105 கோடி ரூபாய் வரை சம்பளமாக பெறுவார் என்பதுதான் ஏராளமான கருத்துக்களின் மூலம் நாம் தெரிய முடிகின்றது. அதே நேரத்தில் தளபதி விஜயனுடைய படங்கள் வெற்றிகரமாக தற்போது தமிழ்நாட்டில் ஓடி வருகின்றது. கொரோனாவினுடைய தாக்குதலுக்கு முன்பு தமிழகத்தில் ஓடிய பாகுபலி 2, விசுவாசம், மாஸ்டர், சர்க்கார், பிகில், மெர்சல் போன்ற படங்கள் கடும் சாதனைகளை புரிந்து வசூல் வேட்டையில் உச்சபட்ச நிலைக்கு சென்றது. இதில் பாகுபலி 2, விசுவாசம் இந்த 2 படங்களையும் தவிர மாஸ்டர், சர்க்கார், பிகில், மெர்சல் போன்ற படங்கள் தளபதி விஜயனுடைய தனி அடையாளத்தை தமிழ் திரையுலகில் உயர்த்தியதால் அவரது மார்க்கெட் மிகப்பெரிய அளவில் உயர்ந்துள்ளது என்பதுதான் உண்மை. தமிழ் திரையுலகை தாண்டி தளபதி விஜய் தெலுங்கு படத்தில் ஏராளமான ரசிகர்களை பெற்று வருவதால் தெலுங்கு படத்தில் அவருடைய மார்க்கெட் மிக அதிகரித்து வருவதையும் நாம் கூறினோம். அந்த அடிப்படையில் தெலுங்கு பட இயக்குனர் தில்லு ராஜு தான் தயாரிக்கக்கூடிய அடுத்த படத்தில் இயக்குனர் பம்சி நாயுடு பல்லி படத்தில் நடிப்பதற்காக விஜயை ஒப்பந்தம் செய்துள்ளார். இதுவரை 80 கோடி ரூபாய் வரை சம்பளமாக பெற்ற தளபதி விஜய் இந்த படத்தில் 100 கோடி ரூபாய் சம்பளத்தை அவருக்கு தில்லு ராஜு அள்ளி கொடுத்துள்ளாராம். இதுதான் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. இதற்கு மிக முக்கியமான காரணம் மாஸ்டர், பிகில் போன்ற படங்கள் மிக கடுமையான வசூலை ஈட்டியதுதான். மாஸ்டர் படத்தில் அவர் 30 கோடி ரூபாயும் பிகில் படத்தில் 50 கோடி ரூபாயும் பெற்றதாகவும் தற்போது அவருடைய சம்பளம் 80 கோடியாக இருந்த ஒரு காரணத்தால் அதைவிட அதிகமாக கொடுப்பதற்கு ராஜு முன் வந்திருப்பதாகவும் இந்த படத்தினுடைய இயக்குநராக பம்சி பாய்டு பல்லி இருக்கிறார் என்பதும் மிக உபரியான செய்தியாக இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.